தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனுடைய தவற வணக்கம் புதிய வீடு அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு ஆசையா உங்கள் பதில் ஆமாம் என்றால் இந்நாளை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இன்று வாஸ்து நாள் வாஸ்து நாள் என்பது வாஸ்து புருஷன் உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் தினத்தை தான் வாஸ்து நாள் என்று அழைக்கிறார்கள் எனவே இந்நாளில் வீடு மனை வாங்கியவர்கள் அல்லது வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கியவர்கள் இந்த வாஸ்து நாளில் தாராளமாக பூமி பூஜை செய்திடலாம் மேலும் இந்நன்னாளில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதோடு வீட்டை திருஷ்டி சுற்றி போட வேண்டும் தேங்காய் எலுமிச்சை அல்லது பூசணிக்காய் வைத்து வீட்டை திருஷ்டி கழிய செய்யுங்கள் அல்லது ஒரு கற்பூரத்தால் வீட்டை திருஷ்டி கழித்து வீட்டின் வாசலின் முன் கொளுத்துங்கள் இதன் வழி வீட்டை இருக்கும் தரித்திரம் பீடைகள் என எல்லாமே எரிந்து சாம்பலாகி காணாமல் போய்விடும் வாஸ்து முறைப்படி வீடு இருந்தால் நல்லது அப்படி இல்லாவிட்டால் வீட்டை மாற்றிவிடுங்கள் சொந்த வீடாக இருந்தால் செலவு வாடகை வீடாக இருந்தால் அது மாற்றுவது சற்று கடினமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைவதுதான் வாஸ்து நாள் எனவே இந்நாளில் வீட்டை ஒட்டடை குப்பைகளின்றி சுத்தம் செய்து பூஜை அறையையும் சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்கள் பின் விலக்கேற்றி மலர்களால் இறைவனை வழிபட்டு சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்து அவற்றை இறைவனுக்கு படைத்த பிறகு அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்க வீட்டில் உள்ள பிரச்சினைகள் அகன்று உங்கள் வீடு அதிர்ஷ்டமான வீடாக மாறும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சுபகிருத வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் ஆங்கிலம் இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை இன்று அமாவாசை திதி அதிகாலை நான்கு ஐம்பது வரை பின் பிரதமை திதி இன்று அனுஷம் நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை பின் கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம். பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு சூலம் பரிகாரம் தைலம் இன்றைய சிறப்பு இன்று வாஸ்து நாள் இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவக்கிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நாம் குருவாக எண்ணும் மகான்களை போற்றி வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள் சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது என்று பிரச்சனைகளை உருவாக்கும் மற்றவர்களின் மன குமுறலுக்கு ஆளாவீர்கள் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று உடல் நலனில் கவனம் தேவை சிறு சிறு நோய்கள் வர உங்களுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் செல்கள் சிறப்பாக அமையும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள் கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது நான்காவதாக கடக கடகராசிக்காரர்கள் மறதி தொல்லை நீங்கும் தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும் அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் இதனால் உங்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு உண்டான உறவு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் என்று பக்தி அதிகரிக்கும் திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும் ஒரு சிலருக்கு கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு என்று இருக்கிறது இறைவனை சரணாகதி அடைந்து தொடங்கும் இன்றைய காரியங்கள் யாவும் உங்களுக்கு கை கொடுக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் பெண்கள் குடும்ப விஷயம் பிறரிடம் பேச வேண்டாம் இன்றைய செலவில் வீண் செலவுகளை செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் கொண்டாட்டமான நிலையில் இருப்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும் அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது ஒன்பதாவதாக தனசு ராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக வழங்குவீர்கள் நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதனால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று பெறுவீர்கள் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் என்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் செய்யும் ஒரு சில விஷயங்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து திருப்தி கொள்வீர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் சேர்க்கையில் சற்று கவனம் தேவை கல்வியில் பிள்ளைகளின் ஈடுபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தவும் உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பொருட்களை வாங்குவதற்கு முன்பு மற்ற இடங்களிலும் ஆலோசனை பெறுவது சிறப்பு பன்னிரெண்டாவதாக ராசிக்காரர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்யவும் என்று வாய்ப்பு இருக்கிறது சரி வியூவர்ஸ் முன்னோக்கி செல்லும் போது கனிவாய் இருங்கள் ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாரேனும் உதவுவார்கள் தொடர்ந்து ராய் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்